வணக்கம். பிப்ரவரி 27 இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஃப்ளெக்ஸ் லிமிடெட் இன்றைக்கி இன்ட்ராடையில் 14% விழுந்திருக்கு. போன வாரம் நம்ம செய்தி பார்த்துருங்க, பத்திரிக்கையில் வந்தது யூஃப்ளெக்ஸ் லிமிட்டெடில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சோதனை நடத்துகிறாங்க அப்படின்றது. இப்போ கம்பெனி உறுதி செய்திருக்கிறாங்க, பிப்ரவரி 21 27 வரைக்கும் அந்த சோதனை நடைபெற்றிருக்கு. அதோடைய விளைவாக கூட இருந்திருக்கலாம், இன்றைக்கி இன்ட்ராடையில் 14% விழுந்திருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் 25% விழுந்திருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். யூஃப்ளெக்ஸ் லிமிட்டடுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஃப்ளெக்ஸ் ஃபுட்ஸ். அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அங்கேயும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தியிருக்கிறாங்க, பிப்ரவரி 21 27 வரைக்கும். சாஃப்ட்சால் இந்தியா பைபேக்கான அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது பைபேக்? மார்ச் 3, எப்போ முடிவடையுது? மார்ச் 17. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து 9 ஷேர்ஸை திரும்ப வாங்குறாங்க. 11 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5 ஷேர்ஸை திரும்ப வாங்குறாங்க. 47 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ரிசர்வ்டு கேட்டகரினா என்ன, ஜென்ரல் கேட்டகரினா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்க. ஒலக்ட்ரா க்ரீன் டெக் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், இன்றைக்கி இன்ட்ராடியில் 16% அதிகரிச்சிருக்கு. கடந்த 2 நாட்களில், அதாவது 2 ட்ரேடிங் செஷனில் 30% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போன வாரம் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க, அவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடன் ஒரு கூட்டு முயற்சியாக ஹைட்ரஜன் பஸ்ஸை அவங்க உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி TV18. கடந்த 2 நாட்களாக 30% அதிகரித்ததற்கு. எம்ஃபோசிஸ் குறித்து இன்றைக்கி காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. சிட்டி வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னு மணி கண்ட்ரோலில் இருந்து கிடையாது தகவல். ஆனால் என்ன டார்கெட்னது தெரிலன்றது சொல்லியிருந்தாங்க. இப்போ சிஎன்பிசி TV18 அதற்கான டார்கெட் கிடச்சிருக்கு. ஸோ சிட்டி எதிர்பார்க்குற டார்கெட் எம்ஃபோசிஸ்க்கு 1755 ரூபாய். தற்போதைய லெவல்லிருந்து 22% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க சிட்டி எம்ஃபோசிஸ் ஷேரில். கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 140 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ். சொனாட்டா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஐசிஐசிஐ டைரக்ட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 835 ரூபாய். தற்போதைய லெவலிலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு 12 மாதங்கள். சீகோஸ் ஷிப்பிங் சர்வீசஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த மனிஷா விற்பனை செய்திருக்கிறார். பிப்ரவரி 24 அவருடைய ஸ்டேக்கை குறைக்கிறாரு. 45.76% 44.55% குறைச்சிருக்கிறாங்க. முருகப்பா குரூப்புடைய நிறுவனம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி முதலீடு செய்கிறாங்க அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் 1200 கோடி ரூபாய்னு. இன்றைக்கு மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி TV18 பேட்டி கொடுத்துருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த முதலீடு குறித்து. அதாவது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய சப்சிடி நிறுவனத்தில் தான் அவங்க முதலீடு செய்கிறாங்க. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் தான்றது உறுதி செய்திருக்கிறாங்க. ஆனால் கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கானது குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது 3-வீலர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் மற்றும் டிராக்டர்ஸ். ஒட்டு மொத்தமாக அந்த சப்சிடி நிறுவனம் வந்து 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. அதுல 1200 கோடி ரூபாய் தான் மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொண்டு வராங்க. 750 கோடி ரூபாய் டியூப் இன்வெஸ்ட்மென்ட்ஸே முதலீடு செய்றாங்க. மீதம் இருக்கிறது வந்து வெளியில மற்ற இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வருவதாக அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற முக்கிய 2 காரணங்கள் இந்த முதலீட்டுக்கு வந்து முருகப்பா குரூப்ன்ற பிராண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து உற்பத்தியில் அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இப்போ அவங்களுக்கு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டில் இருக்குது. இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னா டேரக்ஷன் மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது மல்டிபிள் ஆல்டர்னேட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இதுதான் 2 முக்கிய காரணங்கள் அவங்க முதலீடு செய்வதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு தகவல், அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. முதல் முறையாக அவங்க கொண்டு வரல பணத்தை, ஆல்ரெடி அது போய்கொண்டிருக்கு. ஸோ அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாதுன்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஜி என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி மறுபடியும் விழுந்திருக்கு, 10% இன்ட்ராடேயில் விழுந்திருக்கு. NCLAT நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனல் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைத்தது. NCLTயோட தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. NCLT வந்து திவாலாக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு அந்த கம்பெனி அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருந்தாங்க. இண்டஸ்இன்ட் பேங்க் தான் அதற்கு வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போது அந்த NCLAT ரிலீஃப் கிடைத்ததற்கு பிறகும் இன்றைக்கி ஏன் விழுந்தது அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மற்றொரு செய்தியும் இருந்தது, இந்த செய்திக்கு பிறகு அவங்க திவாலாக அறிவிக்கப்பட்ட அந்த NCLT தீர்ப்புக்கு பிறகு NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ஸ்
ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டகரியிலேருந்து ஜி லிமிட்டடை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கிய காரணம். இப்போ மறுபடியும் அவங்க இணைக்கிறாங்களான்றது தெரியல இந்த எஃப்என்ஓ செக்மெண்ட்டில். ஸோ இப்போதைக்கு அது செய்ய மாட்டாங்க. என்சிஎல் ஏடியுடைய இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தான் என்எஸ்சி முடிவெடுப்பாங்கன்ற மாதிரி தான் இப்போ புரிதல். ஸோ அதுதான் ஒரு காரணம் இன்றைக்கி விழுவதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக் அப்படின்னு ஷேர் கான் சொல்லியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் செக்டரில் அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக் வந்து ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். அதற்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 548. தற்போதைய லெவலிலிருந்து மேலும் 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஷேர் கான். 5 சிறந்த ஸ்டாக்ஸோடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். 31% வரைக்கும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு அனலிஸ்ட் ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்களை 32% அதிகரிக்கும்ன்றிருக்காங்க. டிட்டாகர் வேகன்ஸ்க்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்களை தற்போதைய லெவலிருந்து 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. மதர்ஸ் அண்ட் சுமி வயரிங் இந்தியாவுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஹீரோ மோட்டோகாப்க்கு பை ரேட்டிங் 17.5% மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ்க்கு பை ரேட்டிங் தற்போதைய லெவலிலிருந்து 17% உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இந்த ஆண்டில் சிறந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற நிஃப்டி ஸ்டாக்ஸில் ஐடிசி முதலிடத்தை பிடிக்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு அவங்க சொல்லுறது இந்த கேலண்டர் இயர்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டில் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் ஹையும் எட்டியிருக்கு ஐடிசியுடைய ஷேர் ப்ரைஸ். ஸோ இந்த ஆண்டு மட்டும் 15% அதிகரிச்சிருக்கு. ஸோ நிஃப்டி ஸ்டாக்ஸில் முதலிடத்தை வந்து ஐடிசி பிடிக்குது. நிஃப்டி ஸ்டாக்ஸில் 2வது இடம் டெக் மஹிந்திராக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். டெக் மஹிந்திரா குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்களுடைய வருவாய் வந்து இந்த நடப்பு நிதியாண்டில் 7 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸை எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வந்து வெர்டிகல் வந்து டெலிகாம் வெர்டிகல். ஸோ அதிலிருந்து 3 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிதியாண்டில். ஸோ 7 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ரன் ரேட்டை எட்டுவாங்கன்றதான் எதிர்பார்ப்பு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைக்க தகவல். சிப்லாக்கு ஷேர் கான் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1080 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போதைய 950 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ்க்கு ஷேர் கான் பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 572. தற்போதைய லெவலிருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அரபிந்தோ ஃபார்மாக்கு ஷேர் கான் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 516. தற்போதைய லெவலிருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலேருந்து. என்ன அப்டேட்னா, சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம், பேங்க் ஆஃப் பரோடா வந்து அதானி குரூப்புக்கு லோன் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்க ஷேர் ப்ரைஸ் ரிலேட்டடாக நாங்கள் லோன் கொடுக்கறதில்ல, இன்டர்னலாக நாங்கள் ரூல்ஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கு சரியாக இருக்கிறாங்கன்னா எந்த கம்பெனிக்கும் நாங்கள் லோன் வழங்குவோம், அது ஷேர் ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்காதுன்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஃபோட்டோ இருக்குது பேங்க் ஆஃப் பரோடாவுடைய யூஏயில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சில் வந்து நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. அவங்க என்ன செய்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதற்கு முக்கிய காரணம் வந்து அதானி குரூப்புக்கு லோன் வழங்கப்படும்னு சொன்னது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அந்த செய்தியை பரவிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க, இது முற்றிலும் தவறானது அப்படின்னு கம்பெனி அப்டேட் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. இது முற்றிலும் தவறான செய்தி. அங்கே வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது உண்மைதான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, போன ஆண்டே அந்த பிரான்ச்சை க்ளோஸ் செய்ய போகிறதாக பேங்க் ஆஃப் பரோடா முடிவெடுத்திருக்கிறாங்க. ஸோ மார்ச் 22ஆம் தேதியுடன் அதை அங்கே அந்த பிரான்ச்சை மூடுறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அங்கே போய் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புகைப்படம் தான் அது, தவிர இந்த அதானி குரூப்புக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பிரான்ச்சை மூடுவது குறித்து போன ஆண்டே முடிவெடுத்தாச்சுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா. ஸ்பைஸ்ஜெட் இன்றைக்கி இன்ட்ராடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 6% அதிகரித்தது நமக்கு முன்னே தெரியும். இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடைபெற இருக்குது ஸ்பைஸ்ஜெட்டுடையது. அந்த மீட்டிங்குடைய அப்டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு புரிந்த சில விஷயங்களுக்கு நீங்கள் இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வைத்திருக்கிறீங்க இல்லை ஆர்வமாக இருக்கீங்கன்னா இன்னொரு முறை இதை சரிபார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கிடைத்த தகவலில் முதல் தகவல் வந்து ஸ்பைஸ்ஜெட் வந்து அவங்களுடைய கார்கோ பிஸ்னஸை அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு கைமாறுறாங்க. எவ்வளவு தொகைக்குன்னா 2555.77 கோடி ரூபாய்க்கு கைமாறுறாங்க. ஸோ ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் வந்து எப்படி பணத்தை கொடுக்க போகிறாங்க, அவங்களுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் மற்றும் கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாகத்தான் இந்த டிரான்சாக்ஷன் நடத்த போகிறாங்க. இது முதல் அப்டேட்டுங்க. இரண்டாவது அப்டேட் நம்ம முன்னவே எதிர்பார்த்தது தான். கார்லைல் ஏவியேஷன் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஸ்பைஸ்ஜெட் வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கு பதிலாக ஸ்பைஸ்ஜெட்டுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் வழங்குவதாக அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு தொகைக்கு அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வழங்க போகிறாங்கன்னா 29.5 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு ஸ்பைஸ்ஜெட்டுடைய ஈக்விட்டி ஷேர்ஸை வழங்குவதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்லைல் ஏவியேஷன் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெடைய கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸும் வழங்க போகிறாங்க. அது எவ்வளவு தொகைக்குன்னா 65.5 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட்டுடைய போர்டு.
இன்றைக்கி மீட்டிங்லேருந்து வெளிவந்த மூன்றாவது அப்டேட் என்னென்னா, கேசல் லேக் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடனும் அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங் செய்கிறாங்க. அதோடைய பாகமாக அவங்க ஏஎஸ் லீஸ் 41 அயர்லாண்டில் என்டையர் ஷேர் கேபிட்டல் வாங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா சிஎல்எஸ்இசி ஹோல்டிங்ஸ் 10 டிஏசி கிட்டேருந்து வாங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட்டும் ஸ்பைஸ் ஜெட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வழியாக. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.